Hi friends, welcome to our JJ Paradise channel. In the video, we will talk about the topic Advantages of Lovebirds Colony Breeding. That is, budgies colony breeding நமக்கு என்ன அட்வான்டேஜஸ்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கள் சேனலுக்கு இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். லவ் பேர்ட்ஸ் அதாவது பட்ஜிஸை காலனி ப்ரீடிங் பண்ணுவதால் நமக்கு அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இந்த வீடியோவில் அட்வான்டேஜஸை மட்டும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி காலனி ப்ரீடிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரே கேஜில் ரெண்டு அல்லது அதுக்கு மேலே லவ் பேர்ட்ஸை ஜோடியாக விட்டு ப்ரீட் பண்ணுறதுக்கு பெயர் தான் காலனி ப்ரீடிங். சிலர் இதை மாஸ் ப்ரீடிங்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீடிங் செட்டப்பில் முக்கியமான அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த கேஜோட காஸ்ட்டு தான். நீங்கள் செப்பரேட் ப்ரீடிங் போனீங்கன்னா ஒவ்வொரு பேருக்கும் தனித்தனியாக கேஜ் ரெடி பண்ணணும். பட் இந்த காலனி ப்ரீடிங்கில் நீங்கள் ஒரே ஒரு கேஜ் ரெடி பண்ணால் போதும். அதனால் அந்த ஒரு கேஜோட காஸ்ட்டு ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் அந்த செப்பரேட் கேஜ் ப்ரீடிங்கை கம்பேர் பண்ணும்போது காலனி ப்ரீடிங் கேஜோட காஸ்ட் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் காலனி ப்ரீடிங்காக சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தக்கப்படி கேஜை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். தென் காலனி ப்ரீடிங்கில் ஒவ்வொரு பேருக்கும் தனித்தனியாக ஃபுட் அண்ட் வாட்டர் ஃபில்டர் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. எல்லா பேர்ட்ஸுக்கும் சேர்த்து ஒரு பிளேட்டில் ஃபுட்டையும் ஒரு பவுலில் வாட்டரையும் நீங்கள் வச்சா போதும். அதனால் காலனி ப்ரீடிங்கில் நீங்கள் ஃபுட் அண்ட் வாட்டர் ஃபீடர் வாங்குற அந்த காஸ்ட்டும் உங்களுக்கு குறைவாக தான் ஆகும். தென் கேஜில் உள்ள ஃபுட்டு அந்த வாட்டரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் நேரம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இதுவே நீங்கள் செப்பரேட் ப்ரீடிங்காக இருந்தால் ஒவ்வொரு கேஜுக்கும் தனித்தனியாக ஃபுட்டு வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு ரொம்ப நேரம் உங்களுக்கு தேவைப்படும். அதே மாதிரி இந்த லவ் பேர்ட்ஸ் கேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த காலனி ப்ரீடிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆகும். அதாவது பேர்ட்ஸோட கேஜை க்ளீன் பண்ணுறதுக்கு, ஃபுட்டோட பிளேட்டு, அந்த வாட்டர் பவுல் இதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் தான் தேவைப்படும். இதுவே நீங்கள் செப்பரேட் ப்ரீடிங்னா எல்லா கேஜையும் தனித்தனியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படும். ஸோ அந்த வேலைக்கு போகிறவங்க, என்னால் கொஞ்சம் நேரம் மட்டும்தான் லவ் பேர்ட்ஸை மெயின்டைன் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க, தென் இந்த லவ் பேர்ட்ஸை ஹாபியாக வளர்க்குறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்து காலனி ப்ரீடிங் தான் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அதுபோல் காலனி ப்ரீடிங்கில் இன்னொரு அட்வான்டேஜ், அதாவது லவ் பேர்ட்ஸ் பேருடைய பாண்டிங். காலனி ப்ரீடிங் கேஜில் நீங்கள் உங்கள் லவ் பேர்ட்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக விடுவீங்க. ஒவ்வொரு பேர்ட்ஸும் தன்னோட ஜோடியை தானே சூஸ் பண்ணும். ஸோ அப்படி சூஸ் பண்ணுற அந்த லவ் பேர்ட்ஸோடைய பேருடைய பாண்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாண்டிங் நல்லா இருக்கிறதுனால மேல் ஃபீமேல் ரெண்டுமே சேர்ந்து தன்னுடைய சிக்ஸை நல்லா கேர் பண்ணி காப்பாற்றும், நல்லா ஃபீடிங் கொடுக்கும். தென் அடுத்த அட்வான்டேஜ், காலனி ப்ரீடிங்கில் பேர்ட்ஸுக்கு வெஜிடபிள், கீரை, கொத்தமல்லி இது மாதிரியான ஃபுட் சப்ளிமெண்ட்லாம் சாப்பிட வச்சிங்கன்னா அதை மோஸ்ட்லி எல்லா பேர்ட்ஸுமே சாப்பிட்றோம். இதனால் பேர்ட்ஸோட ஹெல்த் இன்னும் நல்லா இருக்கும். ஏற்கனவே ஒரு லவ் பேர்டு வந்து சாப்பிட்ற பார்த்து தான் மற்ற பேர்டும் சாப்பிட ஆரம்பிக்கும். காலனி ப்ரீடிங்கில் நீங்கள் எந்த ஃபுட் சப்ளிமெண்ட் வச்சாலும், அதாவது வெஜிடபிள்ஸ், கீரை, கொத்தமல்லி எது வச்சாலும் ஒரு பேர்டு சாப்பிட ஆரம்பித்த உடனே அதை பார்த்து தான் மற்ற பேர்டும் சாப்பிட வரும், சாப்பிடவும் செய்யும். பட் செப்பரேட் கேஜ் ப்ரீடிங்கில் அப்படி இல்லை. மொத்தமே கேஜில் ரெண்டு பேர்டு தான் இருக்கும். அந்த ரெண்டு பேர்டுக்கும் நீங்கள் வைக்கிற அந்த வெஜிடபிள்ஸ், கீரை எதுவும் பிடிக்கலைன்னா அது சாப்பிடவே சாப்பிடாது, அந்த ஃபுட்டும் வேஸ்ட்டாக போயிடும். காலனி ப்ரீடிங்கில் இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது லவ் பேர்ட்ஸோட ஹெல்த்து. அதாவது காலனி ப்ரீடிங்கில் கேஜ் பெருசாக இருக்கிறதுனால அந்த லவ் பேர்ட்ஸ் பறக்கிறதுக்கு நிறைய இடம் கிடைக்கும். அந்த பேர்ட்ஸ் நல்லா பறக்கிறதுனால அது பேர்ட்ஸுக்கு நல்ல எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். பேர்ட்ஸோட உடம்புல எந்த விதமான கொழுப்பும் சேராது, அது கெட்ட கொழுப்பு எல்லாம் கரைஞ்சிரும். அந்த ஃபெதர்ஸ்லாம் நல்லா விரித்து அது பறக்கிறதுனால அந்த ஃபெதர்ஸ் பார்க்குறதுக்கு ஷைனிங்காக இருக்கும். ஃபெதர்ஸ் கீழே விழுறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதனால் காலனி ப்ரீடிங் உள்ள கேஜ் உள்ள பேர்ட்ஸோட ஹெல்த்து எப்போவுமே நீங்கள் மற்ற பேர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது நல்லதாக இருக்கும். முக்கியமாக கொழுப்பு கட்டி இந்த பேர்ட்ஸுக்கு வரவே வராது. கொழுப்பு கட்டி இதுக்கு வராதனால இதுக்கு எக்ஸ் லே பண்ணுறதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. நல்ல ஹெல்த்தியான ஃபெர்டைல் எக்ஸும் வைக்கும், அந்த ப்ரீடிங் ரிசல்ட்டும் நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் காலனி ப்ரீடிங்கோட முக்கியமான அட்வான்டேஜஸ். இதே காலனி ப்ரீடிங்கில் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அதை பற்றின வீடியோ எங்கள் சேனலில் அடுத்து அப்லோட் ஆகும். மறக்காமல் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்கள் அடுத்த வீடியோ பற்றி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் பட்டனை அழுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.